அது ஒரு ஜவுளி கடை. விதவிதமாய் துணிகள், கலர் கலராய் ஆடை வகைகள், அதிகமாய் பாய்ந்த மின் ஒளியில் ஒவ்வொரு துணியும் அழகாய் தோன்றின. எந்த துணியை எடுப்பது என்பதில் குழப்பம். துணி எடுக்க நண்பர்களுடன் வந்து கல்லூரி மாணவன் ராஜேஷ் திண்டாடினான். அந்த துணியை எடுங்கள், இதை காட்டுங்கள் என சொல்லி துணி விற்பனை செய்பவரை திணறச் செய்தான். முடிவில் மஞ்சள் நிறத்தில் ஒரு சட்டை துணியை எடுத்து இதுதான் தனக்கு ஏற்றது என ராஜேஷ் முடிவு செய்தான். டேய், இந்த துணியை சட்டையாய் தைத்து போட்டால் மஞ்சள் குளித்த கோழி மாதிரி இருக்கும், இது உனக்கு எடுபடாது, இது என்னடா ரசனை என்றான் அருகில் இருந்த நண்பன். முடிவு எடுக்கும் போது முட்டுக்கட்டை போட்டதால் குழம்பி நின்றான் ராஜேஷ். மீண்டும் தனக்கு ஏற்ற துணியை தேர்ந்தெடுக்க முயன்றான். அப்பொழுது, டேய், உன் நிறத்துக்கு ரோஸ் கலர் சட்டை தான் சூப்பரா இருக்கும் என இன்னொருவன் ஆலோசனை சொன்னான். ரோஸ் கலரில் சட்டை தேடினார்கள். ஒரு வழியாய் தேடி கண்டுபிடித்தார்கள். ஃபுல் ஹேண்ட் போட்டு இன் பண்ணி காலேஜுக்கு வந்தாதான் காலேஜ் மாணவன் மாதிரி அம்சமா இருக்கும். அடுத்து சட்டை தேடுவதற்கு அச்சாரம் போட்டான் அடுத்த மாணவன். தனக்கு வேண்டிய சட்டையை தானே தேடிக்கொள்ள முடியாமல் தனது சுதந்திரத்தை அடுத்தவர்களிடம் அடகு வைத்தான் ராஜேஷ். அதன் விளைவாக தனக்கு பிடிக்காத நீல நிற சட்டையை நண்பர்கள் தேர்ந்தெடுத்து இதுதான் அசத்தலாக இருக்கிறது என்று இவன் தலையில் கட்டினார்கள். ராஜேஷ் திருப்தி இல்லாமல் அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். பல நேரங்களில் இந்த ராஜேஷை போலத்தான் பலர் திண்டாடுகிறார்கள். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவெடுக்கும் உரிமையை அடுத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு ஐயோ போச்சே என அலறி துடிக்கிறார்கள். எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்ற கலையை கற்றவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு சின்ன துணியை எடுப்பதற்குள் தட்டு தடுமாறி தடுக்கி விழும் நிலை போன்று தள்ளாடி தவித்து முடிவெடுப்பது நல்லதுதானா? சூழ்நிலையை தெளிவாக தெரிந்தவர்கள், பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொண்டவர்கள் முடிவு எடுப்பதில் தடுமாறுவதில்லை. முடிவு எடுப்பதற்கு முன்பு பலருடைய ஆலோசனைகளை கேட்பது நல்லது. தேவையான தகவல்களை சேகரித்த பின் எடுக்கப்படும் முடிவுதான் மிகச்சிறந்த முடிவாக அமைகிறது. ஒரு காலகட்டத்தில் சிறந்ததாக கருதப்படுகின்ற முடிவு சிறிது காலம் கடந்த பின்பு சரியான முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. எனவே முடிவெடுக்க விரும்புகிறவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து முடிவெடுக்க பழகி கொள்ள வேண்டும். முடிவுகளை எடுப்பதற்கு முன்பே அந்த முடிவால் வரும் விளைவை பற்றியும் சிந்திக்க வேண்டும். சில சமயங்களில் முடிவுகள் ஏற்படுத்தும் விளைவுகள் விபரீதங்களை உருவாக்குகின்ற அளவுக்கு ஆழமாக அமைவதால் முடிவுகள் எடுக்கும் போது கலந்து ஆலோசனை பெறுவது நல்லது. சிலர் விளைவுகளுக்கு பயந்து முடிவெடுக்காமல் காலத்தை கடத்துவார்கள். பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் பயப்படுவார்கள். பிரச்சனைகள் முடிந்த பின்பு முடிவெடுக்கலாம் எனவும் சிலர் காத்திருப்பார்கள். அலை ஓய்ந்த பின்பு நீராடலாம் என காத்திருப்பார்கள். நீராட முடியாது, பிரச்சனைகள் முடிந்த பின்பு முடிவெடுக்கலாம் என காத்திருப்பவர்களால் நல்ல முடிவு எடுக்க முடியாத நிலை உருவாகும். முடிவெடுக்க சிலர் தடுமாறுவது போல முடிவு எடுத்த பின்பும் சிலர் தடுமாறுவார்கள். நான் இப்படி செய்திருக்க கூடாது, அப்படி செய்திருக்க வேண்டும் என்று தான் எடுத்த முடிவை தானே மறுப்பார்கள். முடிவை எடுத்த பின்பு தடுமாற வேண்டிய அவசியமில்லை. தெளிவான முடிவை எடுத்தவர்கள் தடுமாறவும் மாட்டார்கள், தடம் மாறவும் மாட்டார்கள்.